அதாவது காடு பூச்சிக்கடி இருக்கும், சேரா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த இடத்துல கூட அவர் பயங்கர சுறுசுறுப்பா ஹெப்பியா நல்லா சந்தோஷமா பேசி எல்லாரும் கலகல போட்டுக்கிட்டு அற்புதமா போய் அவருக்கு வந்து வர வேண்டிய உடம்பே கிடையாது. யார் பார்த்தா நம்ப மாட்டாங்க எப்படி வந்து ஹார்ட் அட்டாக் வந்து வையாபுரியம் அவர் அசிஸ்டன்ஸ் நம்ம அசிஸ்டன்ஸ் டச் அப் அவருக்கு அவன் ஜாலியாக பேசிட்டு இருப்பாரு. எல்லாரும் ஆஃப்டர் அடிச்சுட்டு கலாட்டா பண்ணி தமாஷ் பண்ணிட்டு எல்லாருடைய எளிமையாக ஒரு மனிதன். அது மட்டும் இப்போ அவர் நிறைய படங்கள் இப்போ வந்திருக்கு. இப்போ நிறைய படங்கள் அவர் கல்ட்டு இருக்கும்போது கல்ட் ஆர்டிஸ்ட் இப்போ அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கிடையாது கஷ்டம். எல்லா விதத்திலையுமே அவர் யூடியூப்ல ஆட்டு பார்த்துருப்பீங்க. நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக பேசுகிற அந்த கருத்தை ஸ்ட்ராங்காக சொல்லுவார். யாருக்கு பயப்பட மாட்டார். ஒரு கரெக்டான ஆர்டிஸ்ட் நமக்கு வந்து இழந்தது பெரிய பெரிய ஒரு இழப்பு சினிமாவில். அது வந்து எப்படி சொல்கிறது, நாங்களாம் அப்படி வந்து வந்து போயிட்டு எங்களுக்கு இப்போ பயம் வந்துச்சு. சுற்றிலாம் போயிட்டு இருக்காங்களே, நாங்கள் ஒரு அனாதியான மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. யார்கிட்ட பேசுறது, ஒரு மூணு நாள் மட்டும் தான் சிவாஜி தம்பி கிட்ட பேசணும். பேசுவான் அவர் பார்த்தா திடீர்னு பார்த்தா இறந்துட்டான்றாரு. அப்போ எப்படி நம்ம யாருடைய நிலையற்ற தான் வாழ்க்கை இருந்தாலும் ஒரு சினிமா உலகத்தில் இப்படி ஒரு கொடூரம் நேரம் வந்து கொஞ்சம் கடவுளாக பார்த்து வையாபுரி சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சா நல்லா இருக்கு. நான் ஆசைப்பட்றேன், குடும்பத்துக்கு எனக்கு ஆறுதல் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா நல்ல நடிகர் இழந்த இழப்பு எல்லாருக்கும் இருக்குது, எனக்கு முக்கியமா நல்ல நண்பர் இழந்த இழப்பு. வணக்கம்.